சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள ராஜேந்திர பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி 2011 முதல் 2013 வரையிலான காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் 7 கோடி அளவுக்கு சொத்து குவிப்பில் ஈடுபட்டு உள்ளதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் மதுரை தல்லாக்குளத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் கடந்த 2013 ஆண்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் 3 தேதி நீதிபதிகள் எம் சந்திய நாராயணன், ஆர் ஹேமலதா ஆகியோர் அடங்கிய அமர்வு மாறுபட்ட தீர்ப்பளித்தனர். இதனால் இந்த வழக்கு 3 நீதிபதியான எம் நிர்மல்குமார் அமர்வில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் மேற்கொண்ட விவகாரம் தொடர்பாக ராஜேந்திர பாலாஜி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் தன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை விதிமுறைகளை பின்பற்றாமல் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி வருகிறது என்று கூறியுள்ள அவர், உயர்நீதிமன்ற விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே தொடர்ந்து வாய்தா மீது வாய்தா கேட்பதால் ராஜேந்திர பாலாஜி தரப்பிற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது.